காலகட்டத்தில். ஸோ நிறையா ப்ராப்ளம் நம்ம சந்திச்சிட்ருக்கோம். எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. ஸோ எல்லாம் வீட்லேயே இருங்க, முடிஞ்சளவு வெளியில் வராதிங்க. ஸோ வெளியில் வந்தால் மாஸ்க் போட்டு வெளியில் வாங்க. ஸோ நம்மளால் வந்து நான் கொஞ்சம் இந்த பிஸி சுச்சுவேஷனில் நம்மளால் வீடியோஸ் போட முடியல. நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ யார் யாருக்கும் எதுவும் டவுட் இருந்தால் இப்போ கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு, என்னால் முடிந்த பேருக்கு இப்போ பதிலளிக்க தயாராக இருக்கேன். ஸோ நிறையா பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், அதாவது மன அழுத்தத்தில் இருக்கீங்க. ஸோ மன அழுத்தத்தை கண்டிப்பாக குறைச்சிக்கங்க. மன அழுத்தத்தை குறைச்சா மட்டும்தான் ஹாப்பியான லைஃப் லீட் பண்ண முடியும். ஹாப்பியான லைஃப் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஃபெர்டைல் லைஃப், அதாவது உங்களுடைய கருவூர காலமாக இருக்கட்டும், இல்லை கர்ப்பத்துக்கு பிளான் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற வாழ்க்கை முறை உங்களோட சாதாரண வாழ்க்கைக்குமே சந்தோஷம்தான் ரொம்பவே முக்கியம். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு பெரிய 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 ஹாய். நல்லா இருக்கேன். ஸோ காட்ஸ் கிரேஸ், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன், இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. என்னால் முடிஞ்சளவு உங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா ஷெரின் ரிஸ்வான் அப்படி தானே பேர், எனக்கு சரியாக ப்ரொனன்சியேஷன் வரல. ஸோ எனக்கு எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆச்சு, ஒன் டியூப் இருக்குது, ப்ரெக்னென்சி பாசிபிள் இருக்கா, டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மேக்ஸிமம் பாசிபிள் இருக்குமா, உங்களால் கர்ப்பம் அடைய முடியும், முடியாதுலாம் கிடையாது. ஸோ எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு சைட் டியூப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆவீங்க. ஒரு சைட் டியூப்புங்கிறது கொஞ்சம் லைட்டாக டிலே ஆகும், அவ்வளோதான் வித்தியாசமே உரிய. மற்றபடி உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுங்கிறதுலாம் கிடையாது. ஓகேயா? ஸோ ரெண்டு சைட் டியூப்புமே இல்லைன்னா மட்டும்தான் நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆகுறது கஷ்டம். ஓகேயா? ஸோ வந்து ஒரு சைடு டியூப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஸோ அந்த சைடு இப்போ ரைட் சைடு ரிமூவ் பண்ணியிருக்காங்க, லெஃப்ட் சைடு மட்டும் இருக்குன்னா லெஃப்ட் சைடு ஓவரியில் எக் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் எளிமையாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுங்கிறது இல்லை. ஒரு நிமிஷம், இப்போ தான் சொன்னேன் லைவ் வந்தோம், அதுக்குள்ள பிஸி ஒர்க். ஓகேங்களா? ஸோ ஒரு கடை 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 கடைன்னு என்னால் முடிஞ்சவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு போயிடுறோம். ஓகேங்களா? ஸோ வந்து என்ன சொல்கிறது, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்க, என்னது மேம், என்னது, ஹாய் மேம், எனக்கு 24th டே ஆகுது, இந்த தடவை பேபி ஃபார்ம் ஆகும்னு வேண்டிக்கோங்க ப்ளீஸ். ஓகேம்மா, கண்டிப்பாக நான் காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட்க்கு வந்து பாசிபிள் இருக்கணும். ஸோ வந்து நான் கான்ஃபிடண்டாக இருங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. ஸோ ஸ்டே பாசிட்டிவ். ஓகேங்களா? அடுத்தது வந்து, ஹாய் மேம், ஐ எம் லக்ஷ்மி ஃப்ரம் பெங்களூர். எனக்கு ஒரு டவுட், எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது பட் இன்னும் பேபி செட் ஆகலை மேம், மேரேஜ் ஆகி 1 இயர் மேலே ஆச்சு, ப்ளீஸ் ரிப்ளை மீ. ஓகே, உங்களுக்கு ரெகுலர் பீரியட் இருக்குது பட் இன்னும் வந்து உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியல அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிசிஓடி இல்லை. ஏன்னா பிசிஓடி இல்லை உங்களுக்கு ரெகுலர் பீரியடுங்கும் போது. ஒரு சில ரேர்லி ஒரு சில பெண்களுக்கு தான் ரெகுலர் பீரியட் இருக்கும்போதே பிசிஓடி இருக்கும். ஸோ பிசிஓடி இல்லை, மற்ற எதுவும் வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்கேன் பண்ணி பாருங்கள், உங்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குது. ஸோ கருமுட்டை நல்லா வளருதா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கருமுட்டை நல்லா வளருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த கருமுட்டையை வெடிக்கிற நாள் அன்னைக்கு ஒன்றா இருங்க. ஸோ ஏன் ஒரு நாள் டிலே ஆகுதுன்னா கரெக்டாக நீங்கள் ஓவுலேஷன் கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓவுலேஷன் ஆகிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை ப்ரொலாக்டின் லெவல், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், இல்லை செக் பண்ணி பாருங்கள், இல்லை ஓவுலேஷனை மிஸ் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்கம்மா. ஓகேங்களா? அடுத்தது வந்து, மேம் என் ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறது மேம்? ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ மற்றபடி மொட்டிலிட்டிலாம் நல்லாயிருக்கு அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே நேச்சுரல் ரெமெடிஸ்லாம் சொல்லியிருப்போம், நம்ம வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். அதாவது அஸ்வகந்தா எடுத்துக்கலாம், தண்ணீர் விட்டான் கிழங்கு எடுத்துக்கலாம், அடுத்தது பூனைக்காளி விதை எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது டயட் சொல்லியிருப்போம், பனானா டெய்லி சாப்பிட்ணும், நட்ஸு சாப்பிட்ணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், ஸோ நல்ல தூக்கம் இருக்கணும், டைட்டாக இன்னர் போடக்கூடாது, அப்படிலாம் நம்ம ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் போய் பாருங்கம்மா. ஓகேங்களா? என்னால் கொஞ்சம் லைவ் நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ணணும், கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் கடகடன்னு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து, ஹாய் மேம், நான் செவன்த் மந்த் ப்ரெக்னென்சி பட் கால் வீக்கமாக இருக்குது மேம், எனி சொல்யூஷன்? பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள். ஒரு சில பேருக்கு வந்து இந்த கால் வீக்கம், கால் வலி வந்து சகஜம், கார நார்மலாக இருக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப வேறு எதுவும்
ரீசன்னால் வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் போய் செல்லுலைட்டிஸ் மாதிரி ஆனால் சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது, நிறைய பேர் இப்போ இருக்க காலகட்டத்தில். மற்றபடி பயந்துக்காதீங்க, கால் வீக்கம்லாம் சில பேருக்கு நீங்கள் உட்காந்தே இருக்கிறதுனால, ரொம்ப நேரம் வந்து இருக்கிறதுனால சில பேருக்கு வரும், ஓகேங்களா? ஸோ பயப்பட வேணாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து, மேம் எனக்கு ஆணுறுப்பு விரைப்பு ஆகல் ஆடலையா விரைப்பாகலை மேடம், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அப்போ வந்து என்ன சொல்கிறது, ஆணுறுப்பு விரைப்பாகலைன்னா பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் போய் ஒரு என்னன்னாலும் ஒரு யூராலஜிஸ்டாக கன்சல்ட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹார்மோன் டெஃபிஷியன்சி இருக்கா இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது சரியாயிருக்கும், ஓகேங்களா? டார்க் அண்டர் ஆர்ம் ஹோம் ரெமெடி சொல்லுங்கக்கா. ஸோ இது நிறையா ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே உள்ளது, சில பேருக்கு அங்கே உள்ள ஹேர்ஸ்னால. ஏன் இது வந்து உங்களுக்கு அங்கே டார்க் ஆகுதுன்னு பார்த்தா, நிறையா ஸ்வெட் ஆகுறதுனால தான், ஓகேங்களா? ஸோ வந்து அங்கே ஸ்வெட் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் அடிக்கடி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, துடைச்சிடுங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த ஏரியாவை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, சில பேர் பவுடர்லாம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பவுடர் போட்டு நல்லா வந்து அந்த இடத்த ட்ரையாக வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து வெட்டாக வச்சுக்காதீங்க. ஸோ ரெகுலராக அடுத்தது வந்து அதுக்குன்னு க்ரீம்ஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஹோம் ரெமெடி அப்படிங்கும்போது க்ரீம்ஸ் வராது. ஸோ நேச்சுரலாக வந்து சில பேர் பண்ணுவாங்க, பால் ஆடை எடுத்துப்பாங்க, அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் கலந்து அந்த பால் ஆடையும் மஞ்சள்தூளையும் அந்த இடத்துல அப்ளை பண்ணி வருவாங்க, ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இது குறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஹிஸ்ட்ரோஸ்கோபி அண்ட் டிஎன்சி பண்ணி எத்தனை மந்த் ப்ரெக்னென்சி ஆகலாம் மேம்? ஸோ உங்களுக்கு அது டிஎன்சி அதாவது ஹிஸ்ட்ரோஸ்கோபி பண்ணிக்காங்க, டிஎன்சி அதாவது உங்களுக்கு வந்து டயல்டேஷன் அண்ட் க்யூரிட்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு 6 லேருந்து 1 இயர் கழித்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஸோ டிஎன்சி வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ கரு இறந்துருக்கு, ஸோ அதனால் பண்ணாங்க அப்படின்னா 6 மந்த் 1 இயர் ஆகும், ஓகேங்களா? ஸோ 1 இயருக்கு மேலே நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட்க்கு ட்ரை பண்ணலாம், மினிமம் 6 மந்த்தாச்சு நீங்கள் கேப் விடணும், ஓகேங்களா? மீடியன் மேடம் பீரியட் தள்ளி போய் 5 நாள் ஆகுது, இப்போ செக் பண்ணலாமா? செக் பண்ணலாமா சார், ஒரு சில பேருக்கு இந்த டைமில் நெகட்டிவ் வரும், ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் வந்தால் ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம், திருப்பி ஒரு 1 வீக் கழித்து செக் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ பயப்படாதீங்க, இல்லை வந்து பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் போயிட்டு சீரம் ப்ரெக்னென்சி டெஸ்ட் கூட பண்ணிப்பாங்க, இல்லாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட செக் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. மகாலட்சுமி ஹாய் தெய்வமே, நான் தெய்வம்லாம் இல்லாமல் உங்களை மாதிரி தான் நான் நல்லா இருக்கேன், ஓகேங்களா? ஹெட் டவுன் பேபி பொசிஷன் சிம்டம்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் வந்து சிம்டம்ஸ் அப்படிலாம் நோட் பண்ண வேணாம், அது பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்கும், பேபியோட மூமெண்ட் இருக்கும், ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் பேபி. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கேனில் பார்த்தீங்களா தெரியும், ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் ஒவ்வொரு பொசிஷனில் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகுனா உங்கள் லாஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேனில் வந்து பிளாசண்டா எப்படி இருக்குது, ஹெட்டோட பொசிஷன் எப்படி இருக்குது, ஸோ நல்லா இருக்குதா, அந்த ஆம்னியாட்டிக் ஃபியூலாம் எப்படி இருக்குங்கிறது பொறுத்து தான்மா, மற்றபடி ஒரிலாம் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா? 3 டேஸ் ஆகுது, ப்ரெக்னென்சியாக இருக்காங்க, மை ஒய்ஃப் இனிமேல் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக, ஸோ கொஞ்ச நாள் நீங்கள் ஸ்கேன்லாம் பண்ணி இந்த குழந்தையோட ஹார்ட் பீட்லாம் வந்து அதுக்கப்புறம் குழந்தை கொஞ்ச நாள் வளர்கிற வரையும் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கணும், மீன் சாப்பிட்லாம், மற்றபடி மற்ற நான்வெஜ்ஜஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சூடான உணவு ரொம்ப சாப்பாடு ரொம்ப சூடாக சாப்பிட வேணாம் சொல்லுங்கள், எண்ணெய் பலகாரத்தை கம்மி பண்ண சொல்லுங்கள், ரொம்ப ஸ்வீட்ஸ் சாப்பிட வேணாம் சொல்லுங்கள், ஓகேங்களா? அதே மாதிரி காரமாக உணவு எடுத்துக்க வேணாம் சொல்லுங்கள், அடுத்து மாடிப்படி ஏறி இறங்க வேணாம் சொல்லுங்கள், ட்ராவல் பண்ணக்கூடாது சொல்லிவிடுங்க, பைக் ட்ராவல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது, வேறு வழியே இல்லை, மேக்ஸாக கொரோனா சுச்சுவேஷனில் வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது, இந்த ஸ்கேன் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு மட்டும் அழைச்சிட்டு போங்க, வேறு எதுக்கும் போக வேணாம் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ மற்றபடி வந்து நீங்கள் நார்மல் ரொட்டீன் ஃப்ரூட்ஸ் டயட்ஸ்லாம் நீங்கள் நார்மலாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் அடுத்தது வந்து நீங்கள் நார்மலாக டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து கொடுங்க, நிறையா ஃப்ரூட்ஸும் கொடுக்க வேணாம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா தண்ணி குடிக்க சொல்லுங்கள், அதாவது அப்புறம் ஜூஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்க சொல்லுங்கள். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்கேன் பண்ணுங்கள், பிளட் டெஸ்ட் எடுங்க, ஹெச்பி எவ்வளோ இருக்குது, விட்டமின் டேப்லெட்ஸ், ஃபோலிக் ஆசிட், அயன் டேப்லெட்ஸ், கால்சியம் டேப்லெட்ஸ்லாம் தருவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து எனக்கு 20 டேஸ் பீரியட்ஸ் ஆகலை, செக் பண்ணால் நெகட்டிவ்னு வருது, ப்ளீஸ் சொல்லுங்கள் என்னவாக இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இர்ரெகுலர் பீரியடாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். ஸோ கார் நெகட்டிவ் வருதுனாலும் கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. ஒரு சீரம் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுங்க, அதுலேயும் நெகட்டிவ் வருது அப்படிங்கும்போது ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். இல்லை வேறு எதுவும் தைராய்டு பிரச்சனை இல்லை வேறு எதுவும் பிரச்சனைகள், ஏன்னா உங்களுக்கு டிலே ஆகுதுன்னா அப்படி ஏதாவது ரீசன், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா, மன அழுத்தம் எதுவும் இருக்கா, இல்லை ஒர்க் ரோல் அதிகமாக இருக்கா, எதையாவது நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா, அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பீரியடில் இந்த ப்ராப்ளம் வரலாம், ஓகேங்களா? ஸோ ஹாய், குட் மார்னிங், ஐ எம் ஸ்ரீலங்கன், குட் மார்னிங்மா, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் பார்க்குறீங்கும்போது, ஓகேங்களா? ஸோ அடுத்து மேம், லாஸ்ட் மந்த் மார்ச் 22 பீரியட் வந்துச்சு மேம், திஸ் மந்த் 29 டேட் ஆகிடுச்சு, இன்னும் பீரியட் வரலை மேம்,
எத்தனாவது டேஸில் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணணும் மேம், ப்ளீஸ் சொல்லுங்கள் சொல்லியிருக்கீங்க. 22 22, ஓகே ஒரு 5 7 டேஸ் ஆச்சு. ஸோ ரெண்டுக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கம்மா, ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் வந்தவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஓவர் ஸ்ட்ரெஸ் போட்டுக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ நார்மலாக இருங்க, அவ்வளோதான். ஸோ நான் வந்து இதோட போகலான்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும்போது கன்சீவ் ஆக முடியுமா, அதுக்கு மட்டும் சொல்லிடுறேன். பாவம், நிறைய பேர் நம்ம பிசிஓடி சொல்லியிருக்கோம், கொஞ்சம் டிலே ஆகும்மா. ஆனால் பிசிஓடிக்கு நீங்கள் சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் ப்ரெக்னென்ட் ஆகணுங்கிறது ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா? ஸோ ஒர்க் இருக்குது, ஸோ நான் ஒர்க்குக்கு போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல, ரிப்ளை பண்ணாததுக்கு ரொம்பவே சாரி சாரி சாரி. ஓகே பாய். இன்னொரு லைவில் இல்லை வீடியோஸில் நான் பார்க்குறவங்கள உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ரிப்ளை பண்ணாததுக்கு ரொம்ப சாரி நிறைய பேருக்கு. பாய் பாய் டு ஆல். ஸ்டே சேஃப், வியர் மாஸ்க்.